வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா பயணியில் இந்த மாதிரி படம் போடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ணா வந்து ரொம்ப வருஷமாக வந்து பயணியில் இந்த மாதிரி படம் போட்டுட்ருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாரதி பஸ்ஸில் படம் போடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வண்டி கழுவிட்டுருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. படம் பார்த்தீங்கன்னா கண்ணாடி உள்ளே தான் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க படத்தை எரேஸ் பண்ணிவிட்டு வேறு படம் போட போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிட்டாங்க, ஐயப்ப சாமி ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. அண்ணன் வந்து நிறைய கலர் வச்சுருக்காரு, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி டப்பாவில் போட்டு வச்சுருக்காரு, தனித்தனி ப்ரெஷ் எல்லாத்துக்குமே. எஜ்ஜில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, பாப்பா என்ன போட போகிறாருன்னு. வெறும் ப்ரெஷ்ஷில் மட்டுமே போடல, கையும் யூஸ் பண்ணுறாரு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்ணாடியை சுற்றி அவுட்லைன் மாதிரி பார்டர் போடுறாரு. இவங்க பார்த்தீங்கன்னா பஸ்ஸு காரு வேனு எல்லாத்துக்குமே போடுவாங்க. அண்டு இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பயணியில் தாங்க ஃபஸ்ட்டு இந்த படம் போடுறது ஸ்டார்ட் பண்ணது, அதுக்கப்புறம் தான் எல்லாத்துலேயும் போட ஆரம்பிச்சதாக சொல்கிறாங்க. அந்த அண்ணங்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், பாரதி பஸ்ஸஸ் மோஸ்ட்லி வந்தால் எப்போவுமே அண்ணன் தான் போடுவாராம். அண்டு நானுமே பார்த்தேன், பார்க்கிங் வந்தவொடனே அண்ணனுக்கு கால் பண்ணார் பாஸ்கர் அண்ணனும். வெளியே வந்து நார்மலாக தெரியணும், அதுக்கேற்ற மாரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக வரைகிறாங்க. வண்டி இருக்குது, இங்கே வாங்க, இங்கே எங்கிட்ட வாங்க. அந்த சேப்பு கலர் பஸ்ஸில் படம் போட்டு இங்கே முன்னாடி வண்டி சொல்லுவோம்ல, உட்காந்து அங்கே வா. ஒரு சேப்பு கலர் பஸ்ஸில் படம் போட்டுருப்பேன் பாரு, பாரதிங்கிற பஸ்ஸில் சிவப்பு கலர் வண்டி. பார்த்தீங்கன்னா இவங்க சீசன் டைம்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, மற்ற டைம்லலாம் கொஞ்சம் நார்மல் டேஸ் தான். சீசன் டைமில் தான் அவங்களுக்கு ரெஸ்ட்டாக இருக்காது, அந்தளவுக்கு வேலை இருக்கும். நம்ம ஊருங்கெலாம் நிறைய படம் போட்டு வண்டிங்க பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் போடுறாங்க. ஃப்ரெண்ட்டில் பாருங்கள், ஒரு இனோவாலையும் ஓம் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பாக படம் போடுவாங்க ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி. சபரிமலை சீசன்னால ஐயப்ப படம் போட்டுட்ருக்காங்க. ஐயப்ப படமும் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டியாக படம் போடுவாங்க. வேணுன்ற மாதிரி கேட்பாங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரிலாம் எல்லாமே போட்டு கொடுப்பாங்க. அண்டு இந்த மாதிரி பார்டர்லாம் வந்து எல்லா வண்டிக்கெலாம் போட மாட்டாங்க, அவங்க பஸ்ஸு டிரைவருங்க கேட்டால் தான் அந்த மாதிரி தான் போட்டு தருவாங்க. எந்தெந்த மாதிரி போட்டால் எவ்வளோ ஆகும் சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிடுவாங்க. அங்கே நீங்கள் வேணுன்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக ஃபினிஷிங் பண்ணுறாரு பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் மொத்தமே ஃபினிஷ் ஆகிட்டு ப்ரூவ் பார்க்கலாம், செம் கிராண்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா பயணி கோயில் பார்க்கிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐயப்ப சாமி சுற்றி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன டிசைன் போடுறாரு பார்ப்போம், மலை மாதிரி போட்டுட்ருக்காரு. மொத்தமாக எத்தனை கலரில் போடுறாங்க பாருங்கள், ரோஸு, க்ரீனு, எல்லோ, வயலெட்டு, அவ்வளோதாங்க. இந்த நாலு கலரில் தான் மாற்றி மாற்றி போடுறாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷ் ஆகிட்ட பிறகு வந்து சந்தனம் பொட்டுலாம் வைப்பாங்க. மெயின் ரீசன் வந்து உள்ளே போகிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா மலையில் நனையாமல் இருக்கிறது தாங்க உள்ளே சைடு போடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, படம் வந்து போட்டிருக்கும்போது மழை பெய்யும்போது உள்ளே துடைப்பாங்க பாருங்கள், அப்போ வந்து பார்த்து துடைக்கணும். இந்த சைடு துடைச்சாங்கன்னா வந்து இரேஸ் ஆகிடும், அது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டூர் வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து மலைக்கு போயிட்டு வந்தால் வந்து இது ஊருக்குள்ளே வந்து அடையாளம் மாதிரிங்க, மலைக்கு போயிட்டு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. டூர் வண்டி, அதுக்கப்புறமா கோச் வண்டி, அதுக்கப்புறமா கார்லலாம் கூட, ட்ராவல்ஸ் வண்டி கார்லலாம் கூட போடுவாங்க, சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைன் வண்டிங்களுக்கு பொட்டு வைக்கிறாங்க பாருங்கள், சந்தம் அடித்து. அதே வீடியோ பண்ண சொல்லி சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம அதை விட சிறப்பாகவே வந்து பயணிலேருந்து நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். கண்டிப்பாக நான் லைன் வண்டியில் அந்த மாதிரி பூஜை போடும்போது அந்த சந்தன அடிக்கிறது பொட்டு வைக்கிறது நான் வீடியோ கண்டிப்பாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இது ஸ்பெஷலுங்க, பயணியில் வந்து தான் இது ஆரம்பித்ததாகவே சொல்கிறாங்க. பயணியில் தான் ஃபஸ்ட்டு இதுமாதிரி படம் போட ஆரம்பிச்சிது அப்படின்ற மாதிரி அண்ணன் தான் எனக்கு சொன்னார். அண்ணன் படம் போட்டிருக்க அண்ணன் தான் சொன்னார். அண்டு அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த தொழிலில் வந்து 30 வருஷத்துக்கே மேலே இருக்கார். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே எவ்வளோ வேலை பண்ணிட்டே இருப்பாருங்க அண்ணன், மலைலாம் போட்டார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த படம் போடுறது வந்து லைக் பண்ணியே போடுறாங்க. நீ வேற எங்கே பா அந்த மாதிரி பார்த்துருக்க படம் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருத்தணி போயிருந்தேங்க, அங்கேயே இந்த மாதிரி படம் போடலாமானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இந்த மாதிரி படம் வேறு எங்கே போடுறாங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. சப்போஸ் வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் என்ன அந்த இடம் சொல்லிட்டு அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், இங்கெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணனை வீடியோ எடுத்துக்கலாமான்னு கேட்டேன், அவன் ஓகே தான் சொன்னார். அந்த இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் எடுத்திருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னார். அண்ட் வந்து நியூஸ்லேயும் அங்கேயோ வந்திருக்கிறது தான் சொன்னார். எவ்வளோ நுணுப்பமாக போடுறாரு பாருங்கள், ஒவ்வொரு இதுவுமே வந்து நல்லா பண்ணுறாரு. அண்ட் அவங்களுக்கு வெல் எக்ஸ்பீரியன்ஸுங்க, இவ்வளோ வருஷமாக போட்டிருந்ததுனால அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. நான் வீடியோ எடுக்கும்போதான டைமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சபரிமலை சீசன் தான் பார்த்துருப்பீங்க. அண்ணனுக்கே நடுவில் ஒரு கால் வந்தது, இங்கே பாரதி பஸ்ஸில் போட்டுட்ருக்கேன்,
ரெட் கலர் பஸ்ஸில் அப்படி சொல்லிட்டு சொன்னார். சீசன் டைம்லாம் கொஞ்சம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா நிறையவே இந்த பழனி பார்க்கிங்கில் கிடைக்கும். டூலரில் வச்சுட்டு விற்றுட்ருப்பாங்க. ஸ்டேரிங் கவர், அதுக்கப்புறமா திஷ்டி கயிறு, இன்னும் நிறைய ஐட்டங்க. கீழே வந்து அந்த சங்கு மாதிரி வரும் பாருங்கள், அது இன்னும் நிறைய நிறைய ஐட்டம் வந்து வச்சிட்ருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மலைக்கு கீழே வந்து க்ரீன் கலரில் வந்து காடு மாதிரி வரைஞ்சிட்ருக்காரு. இன்னொரு விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துட்டேன், அந்த ஐயப்ப சாமி ஃபோட்டோ ஒட்டியிருக்காங்க பாருங்கள். அது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கம்போட்டு தான் ஒட்டுவாங்க, இப்போ செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ போட்டுட்ருக்காங்க படம். அதனால் வந்து ஆல்ரெடி இருக்குது மேலே போட்டுட்ருக்காங்க. சப்போஸ் இல்லைனாலும் புதுசாக ஒட்டி அதுக்கு மேலே போட்டு கொடுப்பாங்க. பழனி கோவில் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஐயப்ப சாமி சுற்றி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுவும் ஒரு கலை தாங்க, அவ்வளோ ஷார்ப்பாக போகிறாரு பாருங்க. நான் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி. நம்ம வியூவர்ஸுக்கு எப்போவுமே ஸ்பெஷலாக தரது தான் சிவாவோட வேலை. இந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா 100% ஒர்த்து கண்டென்ட்டு தான் கண்டிப்பாக. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் போடுவாங்க, ஆனால் கார்லலாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி கண்ணாடியிலையும் போடுவாங்க. அண்ணா பாருங்கள் சூப்பராக வரைஞ்சிட்ருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரீனுக்கும் அந்த இன்டீரியர் நடுவு இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா வயலட்டு ஃபில் பண்ணுறாரு. வண்டி பேர் சுகமா, அந்த வர்றேன் வர்றேன் இருக்கிறீங்க, ரெண்டு பேர் தான் இருக்காங்க, அதை கழுவி முடிச்சுட்டு வர சொல்கிறேன் இருங்க. இந்த வர சொல்கிறேன், இந்த சின்ன வண்டி கழுவிட்டுக்கிறானுங்க ரெண்டு பேர், அந்த வர சொல்கிறேன் இருங்க. பழனி கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பாரியிலேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த மலை தெரியும். ஈஸியில் இருந்து கேட்டிங்களா, அண்டு ரைட் சைடும் ஒரு மலை இருக்குது, அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. கீழேருந்து மேலே போயிட்டு முருகப்பெருமான் தரிசிக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வழி இருக்குது. மொத்தம் எத்தனை வழியாக மேலே போகலாம், எது எதில் போகலாம், நடந்து போகலாம், ரோப் காரில் போகலாம், வேறு எப்படி போகலாம் சொல்லிட்டு அதை கமெண்டில் சொல்லுங்கள். இது ஒரு சூப்பரான மெமரிஸ் இந்த படம் போகிறது, பார்த்துட்ருக்கேன். அந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து நான் தலைவா டிரான்ஸ்போர்ட் பார்த்தேன், அவங்களது ஆரஞ்சு பஸ் வந்துருந்தது. செம்ம சூப்பரான லைட் செட்டிங்கு, செம்ம செட்டு, சூப்பராக இருந்துச்சுங்க வண்டி. நெக்ஸ்ட் வந்து இப்போது ரோஸ் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காரு, எங்கே போட போகிறாரு தெரில, பார்ப்போம் இருங்க. காசி படம் போட்டார், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எத்தனை ஸ்டெப் இருக்கு பாருங்கள், எப்படி ஆரம்பித்து இப்போது எவ்வளோ ஸ்டேஜில் இருக்கு பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன போகிறாரு பாருங்கள், வேல் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா யார் நின்றுருக்காங்கன்னு, இந்த பஸ் டிரைவர் வந்து பாஸ்கரானம் தான் நின்றுருக்காரு, பேசிகிட்ருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் முடிஞ்சது. வேல் வந்து வேலுக்கு இன்னும் பட்டை போடுவாங்க. வேல் போடுறாங்கன்னா கண்டிப்பாக மயிலும் போடுவாங்க. இது பக்கத்தில் போடுறாங்களா ஆப்போசிட் சைடு போடுறாங்களா தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பஸ் ரிலேட்டடான வீடியோ நிறைய இருக்கும், ட்ராவல் வீடியோஸும் நிறைய இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இந்த சபரிமலை சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்கும், விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா வியலில் வந்து ஏதோ வரைகிறாரு, என்ன வரைகிறாருன்னு பார்ப்போம். என்ன வரைகிறாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஓம் தான் போடுறாரு. வேல் முடிஞ்சது, நெக்ஸ்ட் வந்து மைல் ஸ்டார்ட் பண்ணுறாரு.
மயில் ரெக்கெல்லாம் பாருங்கள், ரயிலாக இருக்க மாதிரியே இருக்குது. நல்லாயிருக்கு, மயிலும் நல்லாயிருக்கு. மயிலும் முடிஞ்சது, அடுத்து என்ன பண்ண போகிறார் பார்ப்போம். சென்ட்ரா, அதாவது கண்ணாடி சென்ட்ரா வந்து இதை வரைகிறாரு, பட்டை போடுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லெஃப்ட் சைடு தான் ஃபுல்லாகவே மேலே பார்டரு அந்த சாமி படம் எல்லாமே வந்து வரைஞ்சிருக்காங்க. ரைட் சைடு வந்து இன்னும் வந்து அந்த பார்டரு அது வந்து கண்டினியூ பண்ணி ரைட் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சுட்டு ரைட் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணுவார். நான் சொன்னலைங்க, ரைட் சைடு எல்லாம் போடாமல் இருக்குது. இப்போ போடுறாரு பாருங்கள், லெஃப்ட் சைடு போட்ட மாதிரியே வந்து அதே ஷேப்பை வந்து பார்டர் போடுறாரு. படம் போடுறதே வந்து மெயின் ரோலாக செஞ்சுட்டு இருக்காரு, அதனால நீங்கள் பாராட்டணும். அப்படியே பாருங்கள், எல்லாமே காட்டுறேன். உட் சைட் பார்டரு தான், சூப்பராக இருக்குது பாருங்கள். அதாவது கோயிலில் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரியே சூப்பராக இருக்குது. ரெயிலாக மாலையில் தொங்கிட்ட மாதிரியே நல்லாயிருக்கு. இதாங்க படம், மயில் வேலு நடுவில் ஐயப்ப சாமி, மலை பாருங்கள், இதில் காடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், படம் போட்டு முடிச்சிடாது. இதான் வந்து உள் சைடு, வெளி சைடு காமிக்கிறேங்க. இதான் பார்த்தீங்கன்னா வெளி சைடு. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.